உங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. contact3dselfie.com. உலக நாடுகளின் கவனம் எப்போதும் அமெரிக்கா மீதுதான் இருக்கும். இதற்கு அதன் வளர்ச்சியும் பிற நாடுகளின் மீது அந்த நாடு ஏற்படுத்தும் தாக்கமும் தான் முக்கிய காரணம். உலக வல்லரசுகளுக்கெல்லாம் மூத்த அண்ணனாக இருக்கும் அமெரிக்கா விரைவில் தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறது. புதிய தலைவரையும் அதாவது அதிபரை தேர்வு செய்ய போகிறது. சர்வ வல்லமை பொருந்திய அமெரிக்காவின் தலைவர்தான் உலகின் சக்தி வாய்ந்த தலைவராகவும் பார்க்கப்படுகிறார். இருகட்சி ஆட்சி முறை இருக்கும் அமெரிக்காவில் இந்த தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியிருப்பவர் முன்னாள் துணை அதிபர் ஜோ பிடன். அவரோடு மீண்டும் அதிபர் பந்தயத்தில் குதித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் என்ற பெயர் அமெரிக்க அரசியலில் அடிபடத் தொடங்கிய சில காலத்திலேயே பந்தயத்தில் ஜெயித்து வெற்றி பெற்று அதிபரும் ஆகிவிட்டார். ட்ரம்ப் அதிபரானது முதல் தற்போது வரை அவரது அரசியல் பயணம் சுவாரஸ்யங்களும் சர்ச்சைகளும் நிறைந்ததாகவே இருக்கிறது. இந்த முறை மீண்டும் தேர்தலில் குதித்திருக்கும் ட்ரம்ப் அதிபராக தேர்வு செய்யப்படுவாரா என்பது அமெரிக்க மக்களின் கைகளில் இல்லை. ஏனென்றால் அமெரிக்க அதிபரை மாகாண பிரதிநிதிகள்தான் தேர்வு செய்கிறார்கள். 2015 அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் களமிறங்குவதற்கு முன்பு அவரை அரசியல்வாதியாக பலருக்கும் தெரியாது. ஆனால் அதற்கு முன்பே பல முறை அதிபராக முயற்சி செய்தவர்தான் டொனால்ட் ட்ரம்ப். பதவியேற்றதும் மெக்சிகோ எல்லையில் சுவர் எழுப்பியதில் இருந்து இராணுவத்தில் திருநங்கைகளுக்கு இடமில்லை என அவர் உத்தரவிட்டது வரை சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இல்லாத அதிபராகத்தான் நடந்து கொண்டவர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள குயின்ஸ் பகுதியைச் சேர்ந்த ஃபிரெடரிக் கிறிஸ் ட்ரம்ப் மேரி ஆன் தம்பதிக்கு 4வது மகனாக பிறந்தவர் டொனால்ட் ஜான் ட்ரம்ப். இவரது தந்தை ஃபிரெடரிக் ஜெர்மனியைச் சேர்ந்தவர், தாய் ஸ்காட்லாந்தைச் சேர்ந்தவர். இருவரும் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து அங்கேயே குடியுரிமை பெற்று வாழத் தொடங்கியிருந்தனர். இவரது மூத்த அண்ணன் போதை பழக்கத்தால் 1981 உயிரிழந்தார். தந்தை ஃபிரெடரிக் கிறிஸ் ட்ரம்ப்புக்கு ரியல் எஸ்டேட் தான் தொழில். அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்திருந்த அவர் தன் தொழிலில் கொடிகட்டி பறந்தார். பிரபல தொழிலதிபரின் வாரிசு என்பதால் குடும்பத்தில் கஷ்டமெல்லாம் ஒன்றுமில்லை. தனது பள்ளி படிப்பை கியூ ஃபார் ஸ்கூலில் தொடங்கினார் டொனால்ட் ட்ரம்ப். அங்கு அவர் செய்த சேட்டைகளுக்கு அளவே இல்லை. சக மாணவர்களிடம் வம்பிழுப்பது தொடங்கி வீட்டிலும் வெளியிலும் போட்ட ஆட்டங்கள் வர என இதையும் ட்ரம்பின் பெற்றோரால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவரை அடக்க முடியாத ட்ரம்பின் பெற்றோர் இராணுவ பள்ளியில் அவரை சேர்ப்பது என்று முடிவெடுத்தனர். அதன் பின்னர் நியூயார்க் மிலிட்ரி அகாடமி எனும் இராணுவ பள்ளியில் சேர்ந்து படிக்க தொடங்கினார். பள்ளி படிப்பை நிறைவு செய்த டொனால்ட் ட்ரம்ப் அதன் பிறகு ஃபோர்தாம் யூனிவர்சிட்டியில் சேர்ந்தார். 2வது ஆண்டிலேயே அங்கிருந்து பென்சில்வேனியாவில் உள்ள வார்த்தான் ஸ்கூல் பல்கலைக்கழகத்துக்கு மாறி பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றார். வியட்நாம் போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டமான 1972 மிலிட்ரி பள்ளியில் படித்திருந்த டொனால்ட் ட்ரம்பை போரில் பங்கேற்க அழைத்தது அந்நாட்டு இராணுவம். உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்ததால் போரில் பங்கேற்க அழைக்கப்பட்டார் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் அவரது தந்தையின் செல்வாக்கை பயன்படுத்தி போருக்கு செல்லாமல் இராணுவத்துக்கு தகுதியான உடல் இல்லை என்று சான்றிதழை ஒப்படைத்து தவிர்த்து விட்டார் என்ற குற்றச்சாட்டும் அவர் மீது உள்ளது. படிக்கும் போதே அவரது தந்தையின் கட்டுமான நிறுவனமான ட்ரம்ப் அண்ட் சன் நிறுவனத்தில் அவ்வப்போது இணைந்து பணிபுரிய தொடங்கினார் டொனால்ட் ட்ரம்ப். 1972 பிறகு முழு நேரமாக தன் தந்தையின் பிசினஸை கையில் எடுத்துக் கொண்டார். அப்போது இவர் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? அவர் தந்தை வைத்திருந்த ட்ரம்ப் அண்ட் சன் என்ற பெயரை தி ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் என்று மாற்றியதுதான். இவரது கட்டுமான நிறுவனம் பெரிய பெரிய குடியிருப்புகள், கோல்ஃப் மைதானங்கள், உணவகங்கள், தங்கும் விடுதிகள் என்று கட்டுமானத்துறையின் அமெரிக்காவின் முன்னணி நிறுவனமாக வளர்ந்திருந்தது. ட்ரம்ப் தலைமையில் அவரது கட்டுமான நிறுவனம் தொடக்கத்தில் எடுத்த மிகப்பெரிய ஆர்டர் என்றால் அது கிராண்ட் ஹயாட் ஹோட்டலை மீளுருவாக்கம் செய்ததுதான். அதைத் தொடர்ந்து அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி குவிக்க தொடங்கியது டொனால்ட் ட்ரம்ப்பின் நிறுவனம். அதாவது ட்ரம்ப்பின் 27வது வயதில் அவருக்கு சொந்தமாக அமெரிக்காவில் மட்டும் 14,000 அடுக்குமாடி குடியிருப்புகள் இருந்தன. உலகம் முழுவதும் 18 கோல்ஃப் மைதானங்களுக்கு சொந்தக்காரராகவும் இருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். அதன் பிறகு கட்டுமான துறையை தாண்டி பல்வேறு துறைகளில் கால்பதிக்க தொடங்கியிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்ப் ஃபினான்ஷியல், ட்ரம்ப் இன்டர்நேஷனல் ரியாலிட்டி, ட்ரம்ப் ரெஸ்டாரண்ட்ஸ், ட்ரம்ப் கோல்ஃப், ட்ரம்ப் சாக்லேட் தொடங்கி பல்கலைக்கழகம் வரை என்று தனது வணிகத்தின் கணக்கை அதிகரித்துக் கொண்டே சென்றார். ஒரு கட்டத்தில் புதிதாக எந்த துறை வந்தாலும் அதில் ட்ரம்ப்பின் முதலிடம் இருக்கும் எனும் அளவிற்கு மிகப்பெரிய தொழிலதிபராக கொடிகட்டி பறந்தார். உலக அழகிகளையும் அமெரிக்க அழகிகளையும் தேர்வு செய்யும் நிறுவனத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் தான் நடத்தி வந்தார். சிகரெட், மது என எந்த போதை பழக்கமும் இல்லாத டொனால்ட் ட்ரம்ப் மீது ஏராளமான பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அவர் பொது இடங்களில் பெண்கள் மீதும்
அவர் நிறுவன பெண் பணியாளர்களின் மீதும் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார் என்று பல புகார்கள் அவருக்கு எதிராக பதிவாகியிருந்தன. அவரது நிறுவனங்களின் பங்குதாரர்கள், ஒப்பந்தக்காரர்கள் உள்ளிட்டவர்கள் பதிவு செய்த வழக்குகள் மட்டும் 3500 இருந்தன. டொனால்ட் ட்ரம்ப்பும் அவரது தந்தையும் தொழிலதிபர்களாக பல்வேறு சர்ச்சையில் சிக்கியிருந்தனர். அவர்களது நிறுவனங்கள் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டதாக ஒரு புறமும் கருப்பணத்தவர் என்று அமெரிக்கர்களால் அழைக்கப்படும் ஆஃப்ரோ அமெரிக்கர்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்றும் நிறவெறியுடன் நடந்து கொண்டார்கள் என்றும் பல்வேறு வழக்குகளும் உள்ளன. குறிப்பாக இவர்கள் மீது நிறவெறிக்கு எதிரான வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருந்தன. அதன் பிறகுதான் அமெரிக்காவில் பிரபலமும் அடைந்தார்கள். தொழிலதிபராக மட்டுமின்றி திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் சிறு வேடத்தில் நடித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். 2004 தயாரிக்கப்பட்ட தி அப்ரண்டிஸ் தொடரில் நடித்ததோடு அதன் இணை தயாரிப்பாளராகவும் இருந்தார். NBC தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான இந்த தொடர்தான் இவரை நாடு முழுவதும் அறிய செய்தது. 2000 முதலே டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபர் வேட்பாளராக போட்டியிட முயற்சி செய்து வந்தார். ஆனால் அந்த காலகட்டங்களில் ட்ரம்ப்புக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கவில்லை. தொடர்ச்சியாக 2008, 2012 ஆகிய தேர்தல்களிலும் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிட முயற்சித்தார். அதைத் தொடர்ந்து 2015 குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். அந்த கட்சியின் வேட்பாளர்கள் ஒவ்வொருவராக விலகிக் கொள்ளவே ட்ரம்ப் அதிபர் வேட்பாளரானார். இப்படி விலகியவர்களில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜார்ஜ் புஷ்ஷின் சகோதரர் ஜெஃப் புஷ்ஷும் ஒருவர். இவர் புளோரிடா மாகாணத்தின் கவர்னராகவும் இருந்தவர். ட்ரம்ப்புக்கு எதிராக களத்தில் நின்றது முன்னாள் அதிபர் பில் கிளிண்டனின் மனைவி ஹிலாரி கிளிண்டன். ட்ரம்ப் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை மக்களிடையே இல்லை. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் ஹிலாரிக்கே அதிக ஆதரவு இருந்தது. மேலும் ட்ரம்ப் மீதான பாலியல் புகார்கள் வீடியோ ஆதாரங்களுடன் வெளியாகி மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியிருந்தது. இதனால் ட்ரம்ப் தோல்வியடைவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தனர். அதன் பிறகு 2016 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று அமெரிக்காவின் அதிபராகவும் ஆனார். பல ஆண்டுகளாக அரசியலில் இருப்பவர்களை வீழ்த்திவிட்டு திடீரென்று ஒருவர் அதிபரானது அமெரிக்க அரசியல் மட்டத்தில் மட்டுமல்ல மக்கள் மட்டத்திலும் இது பெரும் ஆச்சரியத்தை கொடுத்தது. அமெரிக்காவில் அதிக வயதில் அதிபரான முதல் நபர் டொனால்ட் ட்ரம்ப் தான். அதிபர் பதவியேற்ற போது அவருக்கு வயது என்ன தெரியுமா? 70. ஒருவர் 2 அதிபர் பதவி வகிக்க முடியும் என்பது அமெரிக்காவின் சட்ட நடைமுறை. இதன் அடிப்படையில் 2வது இந்த தேர்தலில் களமிறங்கியுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். 2016 அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றதும் ட்ரம்ப் சொன்னது என்ன தெரியுமா? இனி அமெரிக்கர்களுக்காக உழைக்கப் போகிறேன். என் சொந்த தொழிலில் தலையிடப்போவதில்லை. இனி என் முழு உழைப்பும் அமெரிக்கர்களுக்குத்தான் என்பது. அமெரிக்காவில் பெரும்பாலானோர் வெளிநாட்டிலிருந்து குடியேறியவர்கள்தான். ட்ரம்பின் தாய் தந்தை கூட வெளிநாட்டவர்களே. உலகம் முழுவதிலும் இருந்து இடம்பெயர்ந்த மக்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாட்டில் இனி அமெரிக்க வேலை அமெரிக்கர்களுக்கே என்று ட்ரம்ப் வைத்த முழக்கம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. விசா நடைமுறையில் அவர் கொண்டு வந்த மாற்றம் பெருநிறுவனங்களின் தலைவர்கள் முதல் ஊழியர்கள் வரை தலையில் அடித்துக் கொள்ள வைத்தது. லிபியா, ஏமன், சோமாலியா, சூடான், ஈராக், சிரியா என 6 இஸ்லாமிய நாடுகளைச் சேர்ந்த மக்களை அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு தடை விதித்தார் டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்பின் இந்த உத்தரவுக்கு அவர் கற்பித்த நியாயம் என்ன தெரியுமா? இவர்களால் தான் நாட்டில் தீவிரவாதம் பரவுகிறது என்பது. மெக்சிகோ எல்லையில் அவர் கட்டச் சொன்ன தடுப்புச் சுவருக்கு போதைப் பொருள் கடத்தலை தடுக்கத்தான் இந்த உத்தரவு என்றார். இந்த இரு நாட்டுக்கு இடையேயான எல்லைப்பகுதி 3200 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. இதற்கு ஆகும் செலவு $73 பில்லியன். ஆனால் இச்சூழலில் ட்ரம்ப் இந்த செலவை சமாளிக்க என்ன செய்தார் தெரியுமா? கிரவுட் ஃபண்டிங் மூலம் பணத்தை திரட்ட உத்தரவிட்டார். ட்ரம்பின் இந்த உத்தரவு அமெரிக்கர்களுக்கே பிடிக்கவில்லை. மார்க் ஜுகர்பர்க் உள்ளிட்ட பிரபல நிறுவனங்களின் தலைவர்கள் ட்ரம்பின் உத்தரவை கடுமையாக எதிர்த்தனர். வெறுப்பு அரசியல் செய்வதாக விமர்சித்தனர். உள்நாட்டு மக்களே ட்ரம்பின் உத்தரவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலகின் பெரும் முதலாளியாக இருந்த ட்ரம்ப் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எதிரான மனநிலையிலேயே இருந்தார். இதனால் அவர் அதிபராக தேர்வு செய்யப்பட்டது இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கும் என்று இந்திய அரசு கருதியது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ட்ரம்ப்பும் நட்பு பாராட்டினர். பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றபோது ட்ரம்ப் ஏற்பாடு செய்திருந்த ஹவுடி மோடி நிகழ்ச்சியும், ட்ரம்ப் இந்தியா வந்திருந்த போது பிரதமர் மோடி ஏற்பாடு செய்திருந்த நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சியும் தான் இருவரது நட்புக்குமான வரலாற்று அடையாளம். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனை நடத்த திட்டமிட்டது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பிடிக்கவில்லை. அமெரிக்காவை சீண்டி பார்க்க நினைத்தால் பயங்கரமான பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தார்.
சம்பந்தமே இல்லாத நேரத்தில் இந்த விவகாரத்தில் ட்ரம்ப் ஆஜராகிறார் என்று நினைத்தாரோ என்னவோ. ட்ரம்ப் மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல பேசுகிறார் என்று எதிர் விமர்சனத்தை ஏவினார் கிம் ஜாங் உன். அமெரிக்கா மெக்சிகோ என இரு நாட்டு எல்லைகளுக்கு இடையே சுவர் எழுப்பியது, முஸ்லிம் நாடுகளுக்கு விசா தர மறுத்தது முதல் இந்தியர்களின் அமெரிக்க கனவுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக H-1B விசாவின் அளவை குறைத்தது வரை சர்ச்சைகள் நிறைந்த உத்தரவுகளுக்கு பஞ்சமே இல்லாத அதிபராக இருந்து வருகிறார் டொனால்ட் ட்ரம்ப். இந்நேரத்தில் இந்த கொரோனா ஊரடங்கின் போது அவர் பேசிய பேச்சுகளும் போட்ட உத்தரவுகளும் சர்வதேச அளவில் அரசியல் காமெடியாகியது. கொரோனா வைரசுக்கு எதிராக ஹைட்ராக்சி குளோரோக்வின் சிறந்த தீர்வு என கருதிய ட்ரம்ப் அதை அதிக அளவில் இறக்குமதி செய்ய உத்தரவிட்டார். மேலும் அதை தினசரி நான் சாப்பிடுவதாகவும் கூறி அதிர்ச்சி அளித்தார். இது மட்டும் போதாது என்று ட்ரம்ப் நினைத்தாரோ என்னவோ, ஆல்கஹால் சானிடைசருக்கு கொரோனா வைரஸை கொள்ளும் இயல்பு இருக்கிறது என்றால் அதை ஏன் நோயாளிகள் உடலில் செலுத்தக்கூடாது என்று கேட்டது பெரும் சர்ச்சையாக வெடித்தது. பொதுமக்களின் ஆதரவு இல்லாதவராகவும் சொந்த நாட்டு மக்களே கடுமையாக எதிர்க்கும் ஒரு அதிபராகவும் தான் இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்ப் மீதான எதிர்ப்பை போராட்டம் தொடங்கி உருவ பொம்மை எதிர்ப்பு வரை இந்த 4 ஆண்டுகளில் பலவிதமாக வெளிப்படுத்திவிட்டனர் அமெரிக்க மக்கள். அமெரிக்க அதிபராக மக்கள் ஆதரவு இருக்கிறதோ இல்லையோ, மாகாண பிரதிநிதிகளின் ஆதரவு இருந்தால் போதும் என்ற சூழலில் மீண்டும் அதிபர் பந்தயத்தில் குதித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். மீண்டும் வெற்றி பெறுவாரா அல்லது வீட்டிற்கு அனுப்பப்படுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.